Hi viewers, welcome to our channel. In this video, we see the 7th standard science workbook, term 2, unit 1, heat and temperature, question and answers. இது வரைக்கு நம்ம சேனல் subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிருங்க. First room letter, multiple choice questions. First question, temperature of the object is well approximated with dash. Answer is B option, kinetic energy, அதாவது இயக்க ஆற்றல் அப்படிங்குவாங்க. ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெப்பநிலை. செகண்ட் கொஸ்டின், த டெம்பரேச்சர் இன் டெல்லி ஆன் நியூ இயர்ஸ் டே இஸ் 23 டிகிரி ஃபாரன்ஹீட். த டெம்பரேச்சர் இன் வெஸ்ட் பெங்கால் ஆன் த சேம் டே இஸ் -14 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த டூ சிட்டிஸ்? இப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்குறாங்க, வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டெல்லியில் இருக்கிற அந்த ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எஃப் மைனஸ் 32 ÷ 9 × 5 = செல்சியஸ். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபாரன்ஹீட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 23 23 - 32 வந்து பார்த்திங்கன்னா 9 9 ÷ 9 1 ஒரு 1 × 5 5, அதாவது இங்கே -32, அதனால் வந்து -1 × 5 = -5. ஸோ அப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா -5 டிகிரி செல்சியஸ். ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா -14 டிகிரி. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்ஷன் டி இந்த ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்? சில்வர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க, டர்பன்டைன் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ எது யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டரில்? ஆப்ஷன் டி, வாட்டர். ஃபோர்த்து கொஸ்டின், த மினிமம் டெம்பரேச்சர் இன் ஏ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இஸ் டேஸ். இப்போ இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா நம்மளுடைய ஃபீவர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தெர்மோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் வந்து இருக்கணும். இதே அதிகபட்ச வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 42 டிகிரி செல்சியஸ் அல்லது 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை வந்து அளக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 94 டிகிரி ஃபாரன்ஹீட். இது வந்து மினிமம் டெம்பரேச்சர். மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 42 டிகிரி செல்சியஸ். தென் ஃபிஃப்த் கொஸ்டின், மெர்குரி இஸ் நாட் யூஸ்ட் இன் டேஷ் தெர்மோமீட்டர். இப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெபாரட்டரி தெர்மோமீட்டர், இதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. கிளினிக்கல் தெர்மோமீட்டர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க மெர்குரியை. தென் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கக்கூடிய தெர்மோமீட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெர்குரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எதில் மட்டும் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டிஜிட்டல் தெர்மோமீட்டரில். ஏன் அதில் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு பார்த்திங்கன்னா பாதரசம், அதாவது மெர்குரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாய்சனஸ்ஸு. ஸோ அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பாதரசத்தை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய வெப்பநிலை மானியை வந்து குறைச்சிட்டு டிஜிட்டல் வெப்பநிலை மானியை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், த டெம்பரேச்சர் இன் எ ஹில் ஸ்டேஷன் வாஸ் 8 டிகிரி அட் மிட்நைட். த டெம்பரேச்சர் டிக்ளைன்ட் 5 டிகிரி டியூரிங் ஈச் ஆஃப் த நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ். வாட் வாஸ் த டெம்பரேச்சர் 3 AM? அதாவது மிட்நைட்டில் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 8 டிகிரி வந்து என்ன இருக்குன்னா டெம்பரேச்சர் இருக்குது. இதே வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ளைன் ஆகுது 5 டிகிரி ஈச் ஆஃப் த நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ். ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தட்டி என்ன ஆகுது அப்படின்னா 5 டிகிரி வந்து குறையுது. அப்போ குறையிறப்போ வாட் வாஸ் த டெம்பரேச்சர் 3 AM? இப்போ மிட்நைட் அப்படிங்கிறப்போ ஒரு 12 மணி வச்சுங்களா, 8 டிகிரி அப்படிங்கிறப்போ ஒரு 3 மணி நேரம் கழிக்கிறப்போ 3 AM 3 மணி ஆகிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டிகிரி வந்து குறைஞ்சிருக்குன்னா 5 டிகிரி குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8 ல் இருந்து 5 போச்சுன்னா 3. ஸோ ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், 3 டிகிரி செல்சியஸ். தென் செவன்த் கொஸ்டின், த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்குவாங்க. இங்கே செல்சியஸ்லேயே கொடுக்கல, ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 0 டிகிரி செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன், 32 டிகிரி ஃபாரன்ஹீட். எயித்து கொஸ்டின், அட் கொடைக்கானல் த டெம்பரேச்சர் அட் மிட் நைட் வாஸ் -2 டிகிரி செல்சியஸ் அண்ட் பை நூன் இட் ஹேட் ரைஸ் டு
4 degree Celsius. What is the new temperature? இப்போ கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வந்து -2 degree Celsius இருக்குது. இதே பகலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 degree வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ 4 degree இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா பகலில் வந்து எவ்வளோ இருக்குது? அப்போ வாட் இஸ் த நியூ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 degree Celsius. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன், 2 degree Celsius. த 9th கொஸ்டின், அப்சலூட் ஜீரோ டெம்பரேச்சர் இஸ். இப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெல்வின் தான். ஸோ கெல்வின் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ செல்சியஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -273.15 degree Celsius. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன், -273.15 degree Celsius. இதே ஃபாரன்ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -459.67 degree Fahrenheit. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.